பெர்னீஸ் மலை நாய் பெர்னர் சென்னன்ஹண்ட் அல்லது பெர்னீஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சுவிட்சர்லாந்திலிருந்து தோன்றிய ஒரு பெரிய மற்றும் சக்திவாய்ந்த நாய் இனமாகும். பெர்னீஸ் மலை நாய்கள் பற்றிய சில தகவல்கள் இங்கே. பெர்னீஸ் மலை நாய்கள் அவற்றின் தனித்துவமான மூவர்ண கோட்டுக்கு நன்கு அறியப்பட்டவை. அவை தடிமனான, மிதமான, நீளமான மற்றும் பட்டு போன்ற இரட்டை கோட் கொண்டவை. அடிப்படை நிறம் கருப்பு. முகம், மார்பு, கால்கள் மற்றும் வாலில் துரு முதல் வண்ண அடையாளங்கள். அதேபோல் மார்பு, நெற்றி மற்றும் பாதங்களில் வெள்ளை அடையாளங்கள். அவர்கள் பரந்த மார்பு மற்றும் உறுதியான கட்டமைப்புடன் வலுவான தசைநார் உடலைக் கொண்டுள்ளனர். வயது வந்த ஆண்களின் தோள்பட்டையில் 25 முதல் 27.5 அங்குலம், 64 முதல் 70 செமி உயரம் இருக்கும். அதே சமயம் பெண்கள் 23 முதல் 26 அங்குலங்கள், 58 முதல் 66 செமி உயரம் வரை சற்று சிறியதாக இருக்கும். பெர்னீஸ் மலை நாயின் எடை பொதுவாக 80 முதல் 115 பவுண்டுகள், 36 முதல் 52 கிலோ வரை இருக்கும். பெர்னீஸ் மலை நாய்கள் நட்பு மற்றும் பாசமான இயல்புக்கு பெயர் பெற்றவை. அவர்கள் பொதுவாக அமைதியானவர்கள், நல்ல இயல்புடையவர்கள் மற்றும் மென்மையானவர்கள். அவர்களை சிறந்த குடும்பத் தோழர்களாக ஆக்குகிறார்கள். அவர்கள் விசுவாசமானவர்கள், அர்ப்பணிப்புள்ளவர்கள் மற்றும் தங்கள் உரிமையாளர்களை மகிழ்விக்க ஆர்வமாக உள்ளனர். பெர்னர்கள் சிறுவயதிலிருந்தே சரியாகப் பழகும்போது குழந்தைகள் மற்றும் பிற செல்லப்பிராணிகளுடன் நன்றாக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் போக்கைக் கொண்டுள்ளனர். இது அவர்களை நல்ல காவலர்களாக ஆக்குகிறது. இருப்பினும் அவை பொதுவாக ஆக்கிரமிப்பு அல்லது அதிகப்படியான பிராந்தியமாக இல்லை. பெர்னீஸ் மலை நாய்கள் ஒரு வேலை செய்யும் இனம் மற்றும் மிதமான உடற்பயிற்சி தேவைகளைக் கொண்டுள்ளன. தினசரி நடைப்பயிற்சி, விளையாட்டு நேரம் மற்றும் பாதுகாப்பான வேலியிடப்பட்ட முற்றத்தை அணுகுதல் ஆகியவை அவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தூண்டுவதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அவர்கள் நடைபயணம், வண்டி இழுத்தல் மற்றும் கீழ்ப்படிதல் பயிற்சி போன்ற செயல்களை அனுபவிக்கிறார்கள். பெர்னர்கள் தடிமனான கோட் காரணமாக வெப்ப உணர்திறனுக்கு ஆளாகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அவை வெப்பமான காலநிலையில் அதிகமாக இருக்கக்கூடாதுடோ பல பெரிய இனங்களைப் போலவே. பெர்னீஸ் மலை நாய்களும் சில சுகாதார நிலைமைகளுக்கு ஆளாகின்றன. இடுப்பு மற்றும் முழங்கை டிஸ்பிளாசியா, சில வகையான புற்றுநோய்கள், வீக்கம், இரைப்பை முறுக்கு, முற்போக்கான விழித்திரை அட்ராபி பியாரே மற்றும் ஹிஸ்டியோசைடிக் சர்கோமா ஆகியவை பெர்னர்களை பாதிக்கக்கூடிய சில பொதுவான உடல்நலப் பிரச்சினைகளில் அடங்கும். பொறுப்புள்ள வளர்ப்பாளர்கள் இந்த மரபணு நிலைமைகளை கடந்து செல்லும் அபாயத்தை குறைக்க தங்கள் வளர்ப்பு நாய்களில் சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர். டோட் பெர்னீஸ் மலை நாயின் சராசரி ஆயுட்காலம் பொதுவாக 7 முதல் 10 ஆண்டுகள் வரை இருக்கும். சில நாய்கள் சரியான பராமரிப்பு, உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் நீண்ட காலம் வாழலாம். இருப்பினும் இனம் பொதுவாக நீண்ட ஆயுளுக்கு அறியப்படவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ரோல் பெர்னீஸ் மலை நாய்கள் தடிமனான இரட்டை அங்கியைக் கொண்டுள்ளன. அவை ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சிக்கலை பெறுவதற்கும் வழக்கமான சீர்படுத்தல் தேவைப்படுகிறது. அவை ஆண்டு முழுவதும் மிதமாக உதிர்கின்றன. பருவகால பூச்சு மாற்றங்களின் போது அதிக உதிர்தல் ஏற்படுகிறது. வாரத்திற்கு சில முறை அவர்களின் கோட் துலக்குவது தளர்வான முடியைக் குறைக்கவும் பாய்களைத் தடுக்கவும் உதவுகிறது. உதிர்தல் காலங்களில் அவர்களுக்கு அடிக்கடி துலக்குதல் தேவைப்படலாம். கூடுதலாக வழக்கமான நகங்களை வெட்டுதல்,
காதுகளை சுத்தம் செய்தல் மற்றும் பல் பராமரிப்பு ஆகியவை அவர்களின் சீர்படுத்தும் வழக்கத்தின் இன்றியமையாத பகுதியாகும். பெர்னீஸ் மலை நாய்கள் முதலில் சுவிஸ் ஆல்ப்ஸில் வேலை செய்யும் நாய்களாக வளர்க்கப்பட்டன. மாடு மேய்த்தல், வண்டி இழுத்தல், பண்ணை மற்றும் குடும்பத்தை காத்தல் போன்ற பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டன. இன்று அவை இன்னும் சில பகுதிகளில் மேய்ச்சல் மற்றும் வரைவு வேலைக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அவை முதன்மையாக குடும்பத் தோழர்கள் மற்றும் நாய்களைக் காட்டுகின்றன. டோட் பெர்னீஸ் மலை நாய்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள பெர்ன் மாகாணத்தில் தோன்றின. கிரேட்டர் சுவிஸ் மலை நாய், அப்பென்செல்லர் மற்றும் எண்டில்புச்சர் மலை நாய் ஆகியவற்றுடன் இவை நான்கு சுவிஸ் மலை நாய் இனங்களில் ஒன்றாகும். ரோமானியர்களால் சுவிட்சர்லாந்திற்கு கொண்டு வரப்பட்ட ரோமானிய காலத்தில் இந்த இனத்தின் வரலாற்றைக் காணலாம். டோட் பெர்னர்கள் ஒரு வலுவான பணி பாரம்பரியத்தைக் கொண்டுள்ளன மற்றும் பாரம்பரியமாக பல்துறை பண்ணை நாய்களாக பயன்படுத்தப்படுகின்றன. அவர்கள் முதன்மையாக கால்நடைகளை ஓட்டுவதற்கும் பால் அல்லது பண்ணை விளைபொருட்களை ஏற்றிச் செல்லும் வண்டிகளை இழுப்பதற்கும் பண்ணையையும் அதன் குடிமக்களையும் பாதுகாப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டனர். அவர்களின் அமைதியான நடத்தை மற்றும் வலிமை அவர்களை இந்த பணிகளுக்கு ஏற்றதாக ஆக்கியதுடோ இனத்தின் பெயரில் சென்னின்ஹண்ட் என்ற சொல் சுவிஸ் அல்பைன் மேய்ப்பர்களை குறிக்கிறது. இந்த நாய்கள் சவாலான மலைப்பாங்கான நிலப்பரப்பு மற்றும் கடுமையான காலநிலையில் வேலை செய்யும் திறனுக்காக மதிப்பிடப்பட்டனடோ பெர்னீஸ் மலை நாய்கள் உலகளவில் பிரபலமடைந்துள்ளன மற்றும் அவற்றின் நட்பு இயல்பு, குறிப்பிடத்தக்க தோற்றம் மற்றும் பல்துறை ஆகியவற்றால் விரும்பப்படுகின்றன. அவை பெரும்பாலும் குடும்ப செல்லப்பிராணிகளாகவும் சிகிச்சை நாய்களாகவும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மேலும் கீழ்ப்படிதல், கண்காணிப்பு மற்றும் சுறுசுறுப்பு உள்ளிட்ட பல்வேறு நாய் விளையாட்டுகளில் பங்கேற்கின்றன. ஆரம்பகால சமூகமயமாக்கல் மற்றும் பயிற்சி பெர்னீஸ் மலை நாய்களுக்கு முக்கியமானது. சிறு வயதிலிருந்தே வெவ்வேறு மனிதர்கள், விலங்குகள் மற்றும் சூழல்களுக்கு அவற்றை வெளிப்படுத்துவது, அவை வட்டமான மற்றும் நம்பிக்கையான நாய்களாக வளர்வதை உறுதிப்படுத்த உதவுகிறது. அவர்கள் புத்திசாலிகள் மற்றும் பொதுவாக மகிழ்விக்க ஆர்வமாக உள்ளனர். இது அவர்களை நேர்மறை, சீரான மற்றும் வெகுமதியான பயிற்சி முறைகளுக்கு பதிலளிக்க வைக்கிறதுடோ பெண்கள் குடும்பத்தின் மீதான அன்பு மற்றும் அவர்களின் மென்மையான இயல்புக்கு பெயர் பெற்றவர்கள் அவர்களை சிறந்த குடும்ப நாய்களாக ஆக்குகிறார்கள். அவர்கள் தங்கள் மனித தோழர்களுடன் வலுவான பிணைப்பை உருவாக்குகிறார்கள் மற்றும் பெரும்பாலும் குழந்தைகளுடன் நன்றாக பழகுகிறார்கள். இருப்பினும் அவற்றின் பெரிய அளவு காரணமாக தற்செயலான தட்டுக்கள் அல்லது வீழ்ச்சிகளைத் தடுக்க சிறு குழந்தைகளைச் சுற்றி அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். டோர் பெர்னீஸ் மலை நாய்கள் அதிக சுறுசுறுப்பாக இல்லை என்றாலும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க அவர்களுக்கு வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் மன தூண்டுதல் தேவைப்படுகிறது. தினசரி நடைப்பயணம், விளையாட்டு நேரம் மற்றும் ஊடாடும் பொம்மைகள் அவர்களின் உடல் மற்றும் மன நலத்திற்கு முக்கியம். அவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் வேலை உள்ளுணர்வை சவால் செய்யும் செயல்களில் ஈடுபட வாய்ப்புகள் கிடைக்கும்போது அவர்கள் செழித்து வளர்கிறார்கள்.